ஓகே நண்பா, இப்போ நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐகேர் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து தான் வந்திருக்கு. சோ என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்படிங்கிற பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்க போறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். சோ சம்பளம் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பே லெவல் 3 7th CPC பே மேட்ரிக்ஸ் படி தருவோம் அப்படினு சொல்லிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எப்பல இருந்து விண்ணப்பிக்க சொல்லிருக்காங்கன்னா 18/12/2021 ல இருந்து 10/11/2022 வரையும் விண்ணப்பிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஃபீ பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 10/1/2022. சோ இந்த வேலை வாய்ப்புக்கான ஆன்லைன் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 25 ஜனவரியில இருந்து 5 பிப்ரவரி 2022, சோ இதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. எத்தனை வேகன்சி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 641 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அது இன சுழற்சி அடிப்படையில பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால பிசி எம்பிசி பிசிஎம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில தான் வருவாங்க. சோ செக் பண்ணிக்கங்க, உங்க கம்யூனிட்டியில வேகன்சி கொடுக்கலனா யூஆர்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா வேகன்சி, அதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் பண்ணிட்டு தான் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உமன் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 300 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஈச் ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் பார்த்தீங்கன்னா டிடக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபைங் மார்க் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா யூஆர்க்கு 40% எடுக்கணும், எஸ்சி ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30% எடுக்கணும், எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 25% எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 5 எக்ஸாமினேஷன் சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. அதற்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அனைத்தையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா ஒரு தடவை இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுட்டு அப்புறம் ஆன்லைனில் விண்ணப்பிங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க ஐகேர் இன்ஸ்டியூட்டில், அப்புறம் வந்து சென்னையில் இருக்க ஐகேர் இன்ஸ்டியூட்டில் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் சொன்னதில் அதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 4 செக்ஷன்ஸ்லேருந்து கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஒரு செக்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கிளியர் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் அதாவது டெக்னிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஸோ 1 இயர் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரெகுலர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக இந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பிங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.